रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथमारम्भां नाथयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतश्चरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सिद्धैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहा भक्ताङ्घ्रिरेणुवरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं अरुणियवन् पुरुणरेन्ड्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணுமினத்தார் எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராது உள்ளம்பரா வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குறுகேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசலுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே ததகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன்னிகமாந்தலக்கணமுனிர்தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியோர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷட்கோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் ஷட்ஹாரிநாமானமஹம் பிரபத்யே. எம்பெருமான் விஸ்வசனீயன், நம்பிக்கை வைக்க தகுந்தவன் அப்படின்னு ஒரு விஷயம், அதுல என்ன சந்தேகம்? எம்பெருமான்கிட்ட நம்பிக்கையை வைத்துதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதனால நமக்கெல்லாம் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்புறம் நாஸ்திகர்களுக்கெல்லாம் அவன் என்ன ஆனாலுமே நம்பிக்கை வைக்க போறதில்லை, அவளை விட்டுடுவோம். இப்ப யாருக்கு பிரச்சனை வந்திருக்கனா, ஆழ்வார் போல இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை. ஏன்னா எம்பெருமான் திடீர்னு சேவை சாதிக்கிறான், திடீர்னு பார்த்தா ஆழ்வாரை விட்டு பிரிந்த நிலையிலே ஆழ்வாருக்கு சோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறான். நம்பிக்கைனா எம்பெருமான் சேவிக்கிறோங்கிற நம்பிக்கை நமக்கு சாதாரணமா இருக்கு, ஆனா ஆழ்வாருக்கு அப்படி இல்லையே. எம்பெருமானை விட்டு பிரிந்தால் அவரால் தரிக்க முடியாதுங்கிற நிலையில இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கச்ச அந்த எம்பெருமானையை எப்படி நம்புவது, அவன் விஸ்வசனீயன் நம்ப தகுந்தவன் அப்படிங்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா, அவன் ஆச்சாரியர்கள் மூலமாக அவன் நம்பிக்க தகுந்தவனாக ஆகிறான் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே சொல்லி கொண்டு வருகிறார். அதாவது எங்கானல் அகங்கழிவாய் என்கிற திருவாய்மொழியிலே சௌரேர் தீமான் சட்டாரிஹி கடக முக விஸ்ரம்பணீயத்வமாக, ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கட்டாயம் எம்பெருமானை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரிவை போக்கி நமக்கு பரபிரம்ம ஆனந்தத்தை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு ஒரு விசுவாசம். அதனால பெருமாளே நம்பிக்கை தகுந்தவனாக ஆறுது யாருனாலன்னு கேட்டா ஆச்சாரியர்களாலே. அதைத்தான் இந்த திருவாய்மொழியிலே எங்கானலகம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதித்து கொண்டு வருகிறார். சொல்லும்போது அந்நியாபதேசத்திலே சொல்றார், அதாவது ஆச்சாரியருடைய ஸ்தானத்துல பட்சிகள், இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்தானத்திலே ஒரு நாயகி, எம்பெருமானுடைய ஸ்தானத்திலே ஒரு நாயகன், ஒரு நாயகனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையிலே, அதுவும் நாயகியை கலந்து பிரிந்தாள் அப்படின்னு, அதாவது நாயகனை கண்ணனை கலந்து பிரிந்தாள் ஒரு பிராட்டி, கண்ணனை விலையை விட்டு போய்விட்டான், அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய நிலையிலே இருந்து ஆழ்வார் பேசுகிறார். அதனால்தான் இந்த பாசுரத்தில் அழகாக நுங்கால்கள் என் தலைமையில் கழுமீரோ அனுமரோடே அப்படின்னு முதல் பாசுரத்துல வந்தது,
அந்த ஆச்சாரியர்கள் நும் கால்கள் எம் தலைமேல் கழுவீரோ அப்படின்னு, நீங்கள் எம்பெருமானை சேர்த்து கொடுங்கள், உம்முடைய திருவடியிலே எங்கள் தலைகளை நாங்கள் வைக்கிறோம். நுமரோடே உங்கள் திருவடி மாத்திரமில்ல, உங்களை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ எல்லாருடைய திருவடியிலும் எங்கள் தலைமையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வைத்து அருள வேணும் ஆச்சாரியனே பரம பிராபியம். ஸ்ரீகுண்டலோகம் போனாலும் ஆச்சாரியன் பரம பிராபியங்கிறார். ஸ்ரீகுண்டலோகம் போனா பெருமாள் சேவிக்க போறோம், சந்தோஷம். அங்க ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பெருமாள் சேவிக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்தவர் ஆச்சாரியன் தானே, அவர் எங்க இருக்கான்னு தேடி பார்த்து முதல்ல அவரை சேவிப்பானோம். பெருமாளை சேவிக்கிறதுக்காட்டில் ரொம்ப முக்கியம், ஏன்னு கேட்டா அந்த பெருமாளையே கொடுத்தவர் அவர் தானே, அவருடைய அனுகிரகத்தினால் தானே வந்திருக்கோம் அப்படின்னு. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழியில இப்பொழுது நாலாவது பாசனம் பார்க்கணும். இதிலே ஆழ்வார் வந்து பட்சிகளை தூத்து அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னாலே, தேசிகாக தத்த தூதாக அப்படின்னு சுவாமி தேசியன் சாய்த்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஸ்தானத்துல பட்சிகள் இருக்கிறார்கள். அதுல கொக்கினங்கள் குறுகினங்கள் அப்படின்னு பட்சிகளை எல்லாம் தூத்து அனுப்பினார். இப்ப நாலாவது பாசனம் பார்க்க போறோம். இதுல வந்து மேகங்களை தூத்து அனுப்புகிறார், நாலுலையும் அஞ்சலியும் மேகங்களையும் அனுப்புகிறார் அப்படின்னு வருது. பட்சிகளை தூத்து அனுப்பினார் அப்படின்னா அது ஒரு விதத்துல நியாயம், மேகங்களை கூடவா தூத்து அனுப்புவார்கள் ஒருவர் அப்படின்னு, அது எந்த விதத்துல நியாயமாக இருக்க முடியும், ஏன்னா மேகங்கள் அச்சேதனம் தானே அப்படின்னா, ஆழ்வார் வந்து தன் நிலைமையை மறந்து இருக்கிற அப்படின்னாலே அனுப்புகிறார். பட்சிகள் மாத்திரம் பட்சிகள் பேசுமா பேசாதா அதெல்லாம் என்ன போய் சொல்லும், இதெல்லாம் ஆழ்வாருக்கு வந்து இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையிலே ஆழ்வார் இல்லை, அதனால பட்சிகளை தூது விடுகிறார் அப்படின்னு வந்தது. அந்த மாதிரி இப்ப மேகங்களை தூது விடுகிறார். திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடுதூதாய், திருமூழி களம் என்னும் செழுநகர்வாய் அணிமுகில்காள், திருமேனி அவற்கருளீர் என்றக்கால் உம்மை தன், திருமேனி ஒளி அகற்றி தெளிவிசும்பு கடியுமே. அணிமுகில்கால் அழகான மேகங்களே, திருமூழிக்களத்திலே இருக்கக்கூடிய அழகான மேகங்களே, திருமூழிக்களம் என்று இருக்கக்கூடிய செழு நகரம், செழிப்பு மிகுந்த ஒரு நகரத்திலே, அந்த நகரத்தினுடைய ஆகாசத்திலே அழகாக இருக்கக்கூடிய மேகங்களே, நீங்கள் எனக்கு தூதாக போக வேண்டும். தீவினையேன் விடுதூதாய், நான் பாபம் பண்ணினவள், எம்பெருமானை பற்றிய ரசம் அறிந்து வைத்தும் அவனை அனுபவிக்க முடியாதபடி பாபம் பண்ணினவள், நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால், அந்த திருமேனி அடிகளுக்கு எம்பெருமான் தன் திருமேனியை காண்பித்து எங்களுக்கு சுவாமியாக இருக்கிறானே, நாங்களெல்லாம் அவனை கொண்டாடுவதற்கு காரணமே அவன் தன்னுடைய வடிவழகை காண்பித்தபடியால் தானே, ஆக திருமேனி அழகாலே எங்களுக்கெல்லாம் அடிகளாக சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தீவினையேனாகிற நான் விடக்கூடிய தூதாக நீங்கள் போக வேணும், அங்கே போய் ஒரு வார்த்தை சொல்ல வேணும், திருமேனி அவளுக்கு அருளீர், உம்முடைய திருமேனியை அவளுக்கு நீ அருள் செய்ய வேண்டும், ஒரு நாள் அவளுக்கு சேவை சாதிக்க வேண்டும், உம்முடைய திருமேனியை அவளுக்கு அருள் செய்ய வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் ஆகாதோ, அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன குறை உண்டுவிடும், போய் சொன்னால் உங்களுக்கு அதனாலே ஏதாவது குறை வருமா, இல்ல நான் போய் எப்படி சொல்லுவது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீர்களா, பெரும் சொல்ல வேணும் அவ்வளவுதானே, அப்படி சொன்னால்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய திருமேனி ஒளி போய்விடுமா, இல்லை எம்பெருமான் தானே உங்களுக்கு இந்த திருமேனி ஒளியை கொடுத்திருக்கிறான், மேகங்களுக்கு சொல்ற மேகங்களே உங்களுக்கு இந்த திருமேனி ஒளியை கொடுத்திருப்பவன் எம்பெருமான், அவன் என்ன பண்ணான், தன் திருமேனி ஒளியை உங்களுக்கு கொடுத்து விட்டான், எம்பெருமான் மேகவண்ணன் தானே, அதனால அவன் தன்னுடைய திருமேனி அழகை அப்படியே மேகங்களே உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்களுக்காக அழகாக ஆகாசத்திலே இடத்தை அமைத்து நீங்கள் ஆகாசத்திலே இருந்து கொண்டிருங்கள், நல்ல கருத்ததாக இருந்து கொண்டிருங்கள், மழையை பொழிந்து கொண்டிருங்கள் அப்படின்னு உங்களுக்கு பெருமையெல்லாம் கொடுத்திருக்கிறானே, அந்த பெருமையெல்லாம் எம்பெருமான் அகற்றி விடுவானா, நீங்கள் போய் எனக்காக எம்பெருமானிடம் போய் திருமேனி அவளுக்கு அருளீர் அப்படின்னு சொன்னா உன்னே ஓ நீ அவள் பக்கம் போயிட்டு பேச வந்திருக்கியா என்பதாக சொல்லி
உன்னே உங்களுடைய அழகையெல்லாம் அழித்து உங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய ஆகாசத்திலிருந்து உங்களை விட்டு துரத்தி இப்படியெல்லாம் செய்து விடுவானோ எம்பெருமான்? நீங்கள் சொன்னால் ஆகாதா, சொன்னால் இப்படிப்பட்ட ஆபத்து உங்களுக்கு வருமோ அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அதாவது எம்பெருமான் ஒன்றும் அப்படிலாம் பண்ண மாட்டானே. நீங்க சொன்னா ஏன் சொல்லுவதற்கு தயங்குகிறீர்கள்? திருமேனி அவளுக்கு அருளீர்னு சொன்னா உன்னே உங்களுக்கு எம்பெருமான் கொடுத்திருக்கிற தன்னுடைய அழகை அவன் எடுத்துக்கொண்டு விடுவானா, அபகரித்துக் கொண்டு விடுவானா, இல்ல உங்களை இந்த ஆகாசத்திலிருந்து துரத்தி விடுவானா, என்ன பண்ணுவான்? ஒரு ஆபத்தும் இல்லை, எனக்காக சொன்னால் ஆகாதா அப்படின்னு ரொம்ப ரசமான ஒரு விஷயத்தை இங்க அழகா சாதிக்கிற. முதல்ல திருமூழி களமென்னும் செடு நகர்வாய் அணிமுகில்காள் அப்படின்னு அந்த மேகங்களை கூப்பிடுற திருமூழிக்களம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய செழு நகரம், அழகான நகரம். அந்த நகரத்திலே வாய் செழு நகர் வாய்னா இங்க ஆகாசத்தை சொல்ற, அந்த நகரத்தினுடைய ஆகாசத்திலே இருக்கக்கூடிய மேகங்களே அப்படின்னு. ஆனிமுகில்கால் அழகான மேகங்களே அப்படின்னு அர்த்தம். திருமூழிக்களம் என்னும் செழு நகர் வாய் அணிமுகில்கால் வெங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் அப்படிங்கிற மேகத்தை பார்த்து சொல்லும்போது நாச்சியார் சொல்றார், வெங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், நீங்கள்லாம் என்ன கொடுத்து வைத்தவர்கள், திருவேங்கடத்தை உங்களுடைய திருப்பதியாக கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய சொந்த ஸ்தலமாக. அந்த மாதிரி திருமூழிக்களம் அப்படிங்கிற நகரத்திலே அந்த ஆகாசத்திலே இருக்கக்கூடிய மேகங்களே, நீங்கள் திருமேனி அடிகளுக்கு தீவினையே என் விடுதூதாய். நான் தீவினையே, நான் கொடியதான பாபம் பண்ணினவள். ஏன்னு கேட்டானா, எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் ஆச்சரியமான திருமேனி உடையவன், அந்த திருமேனி அழகை அனுபவிக்க பெறாதே இழந்து உங்கள் காலிலே விட வேண்டும்படியான குரூர கர்மங்களை உடையவளான நான், எனக்கு அந்த எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா, ஆனா அதை இழந்து அதுக்காக உங்க காலில் வந்து விழக்கூடிய நிலையில இருக்கேனே, அப்ப நான் மகாபாபி தானே, கிடைக்க வேண்டிய வஸ்து கிடைக்காமல் அதுக்காக இன்னொருத்தர் காலில் விழும்படியாக ஆயிடுத்துண்ணா. அதனால அப்படிப்பட்ட மகா பாப்பியை நான் விடுதூதாய் திருமேனி அடிகளுக்கு. இங்க அடிகள் அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம், அடிகள்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கு அடி அடியார் அப்படின்னா தாசர்கள், அடிகள் அப்படின்னா சுவாமி அப்படின்னு அர்த்தம், தமக்கு அடியார் அடியார் எம் அடியோங்களே அப்படின்னா ஒரு மூலியம். அந்த மாதிரியாக திருமேனி அடிகள் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு இது சொல்றார், தன் திருமேனியினாலே எங்களுக்கு அடிகளாக சுவாமிகளாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காண்பித்து அதனாலே எங்களுக்கு சுவாமியாக ஆனவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க சொல்லும் போது திருமேனி அடிகளுக்கு திருமேனியாலே சுவாமியா இருக்கிறவர்க்கு யதார்கம் கேசவே விருத்திம் அவசா பிரதிபேதிரே என்கிறபடியே தன் திருமேனி அழகாலே சர்வரையும் வசீகரித்து அடிமை கொண்டு இருக்கிறவர்க்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, துரியோதனுடைய சபையில கண்ணன் போகும்போது யாரும் எழுந்துக்க வேண்டாம்னு ஒரு சங்கேதம் பண்ணிட்டாலாம், ஆனா பட்டுன்னு எழுந்துட்டாலாம், ஏன்னா எம்பெருமான் திருமேனி அழகிலே அவர்கள் தோற்று அவனை சுவாமியாக்கி எழுந்துட்டான், பெரியவா வந்தாதான் எழுந்துக்கணும். கண்ணனுக்கு எழுந்துக்க வேண்டாம்னு நினைச்சா கண்ணன் வரைச்ச, ஆனா கண்ணன் அந்த சபைக்குள்ளே பிரவேசம் பண்ண உடனே அவன் அழகிலே தோற்று எழுந்து விட்டார்கள். ஆக திருமேனியை காண்பித்து எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன் எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடுதூதாய் திருமூழிக்களமென்னும் செழுநகர்வாய் அணிமுகில்கள் திருமேனி அவட்கு அருளியர் என்ற கால். நீங்க போய் சொல்ல வேண்டியது இந்த வார்த்தை தான், திருமேனி அவட்கு அருளியர், அவட்குன்னா அவளுக்குன்னு அர்த்தம், அவளுக்கு திருமேனியை அருளியர் அப்படின்னு சொன்னால், என்ற கால் அப்படின்னு சொன்னால், உம்மை தன் திருமேனி ஒளியகற்றி தெளிவிசும்பு கடியுமே. ஏன் சொன்னால் ஆகாதா, சொல்லலாமே, சொன்னா உங்களுக்கு என்ன கேடு வந்துடும், உங்களுக்கு இப்ப இருக்கிற ஒளி போயிடுமா, மேகத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் இருக்கும் அது போயிடுமா, அதை எம்பெருமான் அகற்றி விடுவானா? ஏன்னா தன் ஒளியை தானே அவன் கொடுத்திருக்கான் உங்களுக்கு, உண்மை தன் திருமேனி ஒளி, தன்னுடைய திருமேனி ஒளியை உங்களுக்கு கொடுத்திருக்கானே, அதை அகற்றி தெளி விசும்பு கிடையுமே, விசும்புனா ஆகாசம், தெளி விசும்புனா நன்றாக பிரகாசமாக சுத்தமாக இருக்கக்கூடிய ஆகாசம், நிர்மலமான ஆகாசத்தில் நின்றும் உங்களை துரத்து விடுவானா? எப்பவுமே மேகம் ஆகாசத்தில் இருந்தால் தானே அழகா இருக்கு, மேகம் கீழே இருந்தா எப்படி இருக்கும்,
அதான் மர்மம். கீழே பார்த்தா மேல ஆகாசத்துல மேகம் இருந்தா அந்த சூரியனை மறைச்சென்று மேகம் இருந்தா எத்தனை அழகா இருக்கு. உங்கள் அழகு எல்லாருக்கும் தெரியும்படி நீங்கள் வர்த்திக்கிற நிர்மல ஆகாசத்தில் நின்று துரத்துமோ அப்படின்னு சொல்ற. ஆகாசத்துல மேகத்தை பார்த்தாலே எத்தனை ஆனந்தமாக இருக்கு. அந்த மாதிரியாக அது இருக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. மேகம் ஆகாசத்துல இருந்தா நல்லது. காற்று ஆச்சரியமாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் நல்லது. நல்லதுன்னா என்ன அழகு, அதுக்கு அதுதான் அழகு. அந்த மாதிரி உங்களுக்குன்னு அந்த ஆகாசத்தை கொடுத்துருக்கான், உங்களுக்குன்னு தன் திருமையினை அழகை கொடுத்துருக்கான், அதையெல்லாம் அகற்றி விடுவானா, துரத்தி விடுவானா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மாட்டானேன்னு அர்த்தம். துரத்தி விடுவானா என்ன, துரத்தி விட மாட்டானே. இப்ப நீங்க போய் சொல்லலாமே, போய் சொல்லுங்கள் அப்படின்னு தாற்பயம். திருமேனி அவட்கருளீர் என்றக்கால் உண்மை தன் திருமேனி ஒளியகற்றி தெளிவிசும்பு கடியுமே. இங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சாதிக்கலாம். எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அவன் எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னா, தன்னுடைய சீவை கொண்ட நகரத்தையே கொடுப்பான். சீவை கொண்ட ஆகாசம் இருக்கும், சீவை கொண்ட ஆகாசத்துக்கு பரமாகாசம்னு பேர். அந்த சீவை கொண்ட லோகம் இருக்கே அதுவே ஒரு பெரிய ஆகாசம் தானே. அது இந்த பிராகிருதமான ஆகாசம் இல்ல, அப்ராகிருதமான ஆகாசம். அதுக்கு பரமாகாசம், பரம வியோமா அப்படி இல்லாந்தா உபநிடத்துல ஆகாசம் தான் பேர் இருக்கு. ஆக எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டான்னா, இங்கேருந்து சீவைகுண்டம் போறவர்களுக்கு தன்னுடைய ரூபத்தை போல, தன்னுடைய திருமேனியை போல ஒரு அப்ராகிருதமான திருமேனியை கொடுப்பான். தன்னுடைய ஆகாசமாக, தன் இருப்பிடமான ஆகாசமான சீவைகுண்ட லோகத்தை அவர்களுக்கு கொடுப்பான், அவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆக எம்பெருமானுக்கு இதுதானே சுபாவம். அவன் தன் திருமேனி ஒளியை கொடுப்பான், தான் இருக்கக்கூடிய பரமபதமான ஆகாசத்தையே கொடுப்பான் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட எம்பெருமான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தன் திருமேனி ஒளியை அகற்றுவானா, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆகாசத்தை விட்டு உங்களை துரத்துவானா, இதெல்லாம் அவன் சுபாவம் கிடையாதுப்பா. இந்த ஆகாசம் என்ன, அவன் பரம ஆகாசமான சிவை குண்டத்தையே கொடுக்கிறவன். இந்த திருமேனி ஒளி என்ன, அப்ராகிருதமான திருமேனி ஒளியே கூட பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் உங்களுக்கு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவானா, இந்த ஒளி எல்லாம் அகற்றுவானா அப்படின்னு அர்த்தம். அல்ப சாதிருஷ்யம் மாத்திரமென்றிருக்கே பரமசாமியத்தை தந்து ஆகாசமாத்திர ஸ்திதி என்றிருக்கே பரம ஆகாசஸ்தியும் உங்களுக்கு தாரானோ. எம்பெருமான் உங்களுக்கு இருக்கிறத விட்டு உங்களை விளக்க மாட்டான், மாறாக என்ன பண்ணுவான் கேட்டா, உங்களுக்கு இப்போ ஏதோ தன்னுடைய திருமேனி ஒளியை தானே கொடுத்துருக்கான், ஆனா சீதை கொண்ட லோகத்திலே நீங்களே போனீர்களான உங்களுக்கு பரமசாமியம் அப்படின்னு அப்ராகிருதமான திருமேனியே கொடுத்துருவான். உங்களுக்கு இப்ப இந்த ஆகாசம் தானே கொடுத்துருக்கான், சேவை கண்ட உலகத்துக்கு போனா பரம ஆகாசத்தையே கொடுப்பான், அதை கொடுக்க மாட்டானா. நீங்கள் எனக்காக சொல்லி என்னையும் அவனையும் சேர்த்து வைத்தால் உங்களை சேவை கண்ட உலகத்துக்கு தன்னர்களே கூட்டி மொத்தத்தையும் கொடுத்து விடுவானே எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இப்ப பிள்ளாஞ்சி சுத்தி பார்க்கலாம். திருமூழி கடமென்னும் சேனகர்வாய் அனுமுகில்கள் திருமேனே அவற்கு அருளீர் என்று இத்தனையும் சொன்னால் உங்களுக்கு பரமதனமான திருமேனி ஒளியை உங்களை இழப்பித்து அவ்வூரில் நின்றும் போக அடிக்குமோ. இத்தனையும் சொன்னால் என் செய்யும், இதை சொன்னா என்ன பண்ணுவான் அவன், அதாவது அந்த ஊரிலிருந்து உங்களை துரத்தி விடுவானா, இல்ல திருமேனி ஒளியை அகற்றி விடுவானா, இந்த திருமேனி ஒளியை உங்களை இழப்பித்து விடுவானா, இத்தனையும் சொன்னால் என் செய்யும், நீங்க சொன்னா என்ன பண்ணுவான், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டானே அப்படின்னு அர்த்தம். இப்படியாக மேகத்தை சொன்னார். இதுவரை பட்சிகளை சொன்னவர் கீழ் சொன்ன பட்சிகள் போகாதிருந்தவாறே திருமூழிக்களத்துக்கு சந்நிகிதங்களாயிருக்கிற மேகங்களை நோக்கி சொல்லுகிறாள் அப்படின்னு இந்த பாட்டுல ஆரம்பத்துல சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்க. என் செய்யும் என்கிறாள் அடுத்த பாசுரம். இதுவும் மேகத்தை தூதழிக்கிற பாசுரம், அனுப்புகிற பாசுரம். தெளிவிசும்பு கடிதோடி தீவளைத்து மின்னிலகும் ஒளிமிகிழ்காள் திருமூழி களத்துறையும் உன் சுடர்க்கு தெளிவிசிம்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் துளிவார்கள் குழலார்க்கு என் தூதுரைத்தல் செப்புமினே. மறுபடியும் மேகத்தையே சொல்றார். அதான் மேகத்தை தான் ஏற்கனவே தூத்து அனுப்பிச்சாச்சே, திருப்பி எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இன்னும் சொல்ல வேண்டிய பாக்கி இருக்கு. போன பாசுரத்திலே மேகத்துக்கு என்ன சொன்னா, திருமேனி அவளுக்கு அருளீர் அப்படின்னு தானே சொன்னார். அவளுக்கு அருளின்னு சொல்ல முடியுமாண்ணா, எம்பெருமான் கிட்ட போய் அவளுக்கு திருமேனி அருளீர்னா சொல்ல முடியும், அவள்னா எவள்னு சொல்ல வேண்டாம், தெளிவாக சொல்ல வேணுமே. திருமேனிக்கு அவளுக்கு அருளீர்னு சொன்னா போறாதே,
அப்ப எவளுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருமே, அதுக்காக இந்த பாசுரத்திலே அந்த பூர்த்தி பண்ற, போன பாசுரத்துல சொன்னவனுடைய ஒரு பூர்த்தி. அதனால அந்த மேகத்தை பார்த்து சொல்றார், அவளுக்குன்னா யாருக்கு அப்படின்னா, தெளிவிசும்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் துளிவார்கள் குழலார்க்கு என் தூதுரைத்தல் செப்பு மீனே அப்படின்னு. அவள்னா மனத்துறையும் தீவினையேன் மனத்துனா என்னுடைய மனசுல இருக்கார் எம்பெருமான்ங்கிறார். அதாவது என்னன்னு கேட்டா, எம்பெருமானே நீர் யாருடைய மனசிலே இருக்கிறீரோ அவளுக்கு, அதுவும் எப்படி இருக்கிறீர் அப்படின்னா, தெளிவிசும்பு திருநாடா சீவைகுண்டத்துல இருக்கா மாதிரி. சீவைகுண்டம் தானே தெளிவிசும்பு திருநாடு அப்படின்னு பண்றது. தெளிவிசும்பு முன்னாடி சொன்ன இல்ல, விசும்புனா ஆகாசம், தெளிவிசும்புனா சுத்தமான ஆகாசம், பரிசுத்தமான ஆகாசம், அப்ராகிருதமான ஆகாசம், அதுதான் திருநாடு சீவைகுண்ட நகரம். எம்பெருமான் அப்ராகிருதமான சீவைகுண்ட நகரத்திலே எத்தனை ஆதரம் வைத்து இருந்திருக்கிறானோ அத்தனை ஆதரத்தோடு கூட இவளுடைய மனசிலே இருக்கிறான். ஆகையினாலே நீர் சீவைகுண்ட லோகத்திலே இருக்கிறார் போலே அத்தனை ஆதரவோடு கூட யாருடைய மனசிலே இருக்கிறாரோ, அதுல நீர் யாருடைய மனசையே சீவைகுண்டமாக நினைத்து கொண்டு அதிலேயே வாசம் பண்ணுகிறாயோ அந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லுங்க. இவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, யாருக்குன்னா பெயர் கேர்ல சொன்னார் என்ன இருக்காது, திருமேனி அவளுக்கு அருளீர் அப்படின்னு வசனம். இதுதான் அது சொல்ல வேண்டிய வசனம், அங்க போய் சொல்ல வேண்டிய வசனம். இனிமே ஒவ்வொரு பாட்டிலும் இந்த மாதிரி வசனம் தான் அழகா வரப்போறது, என்ன சொல்லணுங்கிறத அழகா சொல்றேன். இப்ப திருமேனி அவளுக்கு அருளீர் அப்படின்னா ஒன்னு, அடுத்து எம்பெருமான் அவளுக்கா, அவளுக்குன்னா எவளுக்கு அப்படின்னா, உடனே இவளுடைய பெயரை அந்த பராங்குச நாயகி இருக்கிறாளே அவளுக்கு, திருமூலி களத்துல இருக்கிறாளே அவளுக்கு அப்படின்னா சொன்னா சுவாரஸ்யம் இல்ல. அவளுக்குன்னா எவளுக்கு அப்படின்னு எம்பெருமான் கேட்பான் இல்லையா, உடனே அந்த மேகம் சொல்லும், எவளுக்கா நீர் எவளுடைய மனசை சீவைகுண்ட நாடாகவே பாவித்து நித்திய வாசம் செய்கிறீரோ அவளுக்கு அப்படின்னு சொல்லும். அப்படி சொன்னாதான் அவளுக்கும் உரைக்கும், இப்படி சொன்னாதான அவளுக்கும் உரைக்கும், ஓஹோ நாம அவ மனசுல இருக்கோமே, அப்படிப்பட்ட அவளை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்ல முடியும். அதனால அப்படி சொல்லும்னு அழகான வார்த்தையை சொல்ற, இதான் பிள்ளான அழகா சொல்ற. அவளுக்கு அருளீர் என்ன அமையுமோ, இன்னாருக்கு அருளீர் என்ன வேண்டாவோ அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பம். ஆரம்பம்னா என்ன கேட்டா அவதாரிய, அவளுக்கு அருளின்னு போன பாசுரத்தை சொல்றீரே, திருமேனி அவளுக்கு அருளின்னா அது இன்னாருக்கு ஆருக்குன்னு சொல்ல வேண்டாமா, என்னில் யாவள் ஒருத்தியினுடைய நெஞ்சை உமக்கு திருநாடாக கொண்டு நீர் உரைகிறீர் அவளுக்கு அருளீர் என்று சொல்லிகோள் என்கிறாள். நீ யாழ் யாருடைய மனசை உம்முடைய திருநாடாக வச்சிருக்காரோ, உம்முடைய சீவைகுண்ட நாடாக பாவித்து யாருடைய மனசுக்குள்ளே நீர் இருந்து கொண்டிருக்கிறீரோ அவளுக்கு அருளியர் அப்படின்னு சொல்றார். அப்படியே இந்த பாசுரத்தினுடைய அப்படியே தாற்பயத்தை கொண்டு வந்து, ஆச்சரியமான தாற்பயம் இது. இந்த தாற்பயம் அந்த பாசுரத்துல மேலோட்டமா பார்த்தா நமக்கு தெரியாது, பிள்ளாந்தான் ஆச்சரியமா சாதிச்சிருக்காருங்க. தெளிவிசும்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் அப்படிங்கிற வரியில இந்த விஷயம் இருக்கு. தீவினையின் மனசையே தெளிவிசும்பு திருநாடாக கொண்டு உரையும் அப்படின்னு, அப்படி இருக்கக்கூடிய அவளுக்கு அப்படிங்கிறத போய் சொல்லணும் என்பதாக தாற்பயம். இப்ப இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நாம பார்க்கலாம். தெளிவிசும்பு கடிதாள் திருமுமொழி களத்துறையும் உன் சுடர்க்கு, தெளிவிசும்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் துளிவார்கள் குழலார்க்கு என் தூதுரைத்தல் செப்புமினே. அழகான மேகங்களே, பிரகாசிக்கக்கூடிய மேகங்களே, நல்ல தெளிவான ஆகாசத்திலே அப்படியே வேகமாக சஞ்சரித்து போய்கொண்டிருக்கக்கூடிய மேகங்களே, உங்களை சுற்றி தீ வளைத்து இருக்கிறா போலே மின்னல் உங்களை சுற்றி வளைத்திருக்க, தீ வளையம் போலே மின்னல் இருக்க, அந்த மின்னலாலே இன்னும் அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய ஆச்சரியமான மேகங்களே, திருமூழி களத்திலேயே இருக்கக்கூடிய ஒன் சுடரான எம்பெருமான், அவனும் ஆச்சரியமான திருமையின் உடையவன், அப்படி பிரகாசிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்காக நீங்கள் தூதுரைத்தல் செய்ய வேணும். அவன் எப்படிப்பட்டவன்னா துளிவார்கள் குழலார்க்கு அப்படின்னு, அதாவது தேன் எல்லாம் சொரிந்து இருக்கக்கூடிய, கல்னா தேனு, துளினா கொஞ்சம் துளித்து துளித்து டிராப் பை டிராப் ஆக அதே சமயம் பெருகி கொண்டிருக்கிற கல், பெருகி தேன் பெருகி கொண்டிருக்கிற குடல், திருக்குறளை உடையவன் எம்பெருமானை திருக்குறளே நிறைய துளசி புஷ்பங்கள் எல்லாம் சாத்தி கொண்டிருக்க அப்படின்னாலே தேன் சுட்டுகிறது.
அப்படிப்பட்ட அந்த குழலாருக்கு என் தூது உரைத்தல் செப்புவினே, நான் தூது சொல்றேன் இல்லையா தூது வார்த்தை அப்படின்னு, என்னுடைய தூத வாக்கியத்தை நீங்கள் போய் செல்லுங்கள். இல்லை எப்படிப்பட்டவன் கேட்டா, தேழி சிம்பு திருநாடா தீவினையேன் மனத்துறை, நான் தீவினையேன், என்னுடைய மனசிலே அதையே திருநாடாக கொண்டு என் மனசிலே உரையக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த துளிவார்கள் குழலாருக்கு என் தூதுரைத்தல் செப்புவினை, என்னுடைய தூது வார்த்தையை நீங்கள் போய் சொல்லுங்கள். தூதுரைத்தல்ல தூத வாக்கியம்னு அர்த்தம், தூத வார்த்தைன்னு அர்த்தம், அதை செப்புவினைனா சொல்லுங்கள் என்பதாக அர்த்தம். இங்கே எம்பெருமானை பற்றி சொல்லும்போது திருமூழிக்களத்துறையும் ஒன் சுடர்க்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது தெளிசிம்பு திருநாடா தீவினையேன் மனத்து உரையும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் துளிவார்கள் குழலார்க்கு அப்படின்னு மூணு இருக்கு. திருமூழிக்களத்துறையும் ஒன் சுடர்க்கு அப்படிங்கிற இந்த திவ்ய தேசத்தை பற்றி சொல்லப்படுகிறாலே, திருமூழி களத்திலே அவன் மிகவும் பிரகாசமாக எம்பெருமான் இருக்கிறான். அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பதை காட்டிலும் இந்த நகரத்திலே இன்னும் பிரகாசிக்கிறான். ஒன் சுடர் அப்படின்னா மிகவும் உஜ்வலமான பிரகாசத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு தாற்பயம் சுவாமி தேசியன் அதுல சொல்றாரு. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் இந்த சம்சாரத்திலே வந்து இந்த திவ்ய தேசத்திலே இருக்கிற அப்படின்னாலே இன்னும் அதிகமாக பிரகாசிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தெளிவு செம்பு திருநாடா தீவினையே மனத்துறையும் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம்னா ரொம்ப தீவினையாக, அதாவது திருநாடான தாதர திவ்ய தேசத்தில் போலே ஆதர அதிசயுக்தனா, திருநாட்டில் எத்தனை ஆதரம் எம்பெருமாள் இருக்குமோ அது தன்னுடைய லோகம்னு சொல்றானோ அந்த மாதிரியாக இந்த மனசுல கூட எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் துளிவார்கள் குழலா இருக்கு அப்படின்னா துளிவார், துளினா துளி துளியாக, வார் அப்படின்னா பெருகி கொண்டிருக்கிற, கள் அப்படின்னா தேனை உடைய, குழல்னா திருக்குழலை உடையவர், அதாவது திருக்குழல்ல புஷ்பங்கள் இருக்கிறபடினால. என் தூதுரைத்தல் செப்புமினே அப்படிங்கச்ச என் அப்படிங்கச்ச ஒரு தாற்பயம் சொல்றார். எம்பெருமான் துளிவார்கள் குழலாராக இருக்கார், ஆனா என் தலையில புஷ்பம் வச்சா புஷ்பம் எல்லாம் கருகி போய்விடுகிறது, அந்த மாதிரி விரக தாபம் எனக்கு இருக்கே. அப்போ உண்மையில இந்த நாயகியானவள் துளிவார்கண் குழலார்னு தன்னைதானே சொல்லிக்கணும். இவளுக்கும் ஆச்சரியமான திருக்குறள் இருக்கு, இவருக்கும் ஆச்சரியமான புஷ்பங்கள்லாம் சாத்திக்கலாம், ஆனால் இவள் குழலுக்கு புஷ்பங்களை சாத்தினால் அழகாக இருக்கும், ஆனால் புஷ்பங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாள் இவள். காரணம் என்னன்னா, விரக அக்னினாலே புஷ்பங்கள் அது தலையில வச்சா உடனே சருகி போயிடுமா கருகி போயிடுமா அந்த அளவு இருக்கிறாள். ஆனால் எம்பெருமான் ஆனந்தமாக இருக்கிறான், அதனால அதை காண்பிக்கும்படியாக இந்த எண் அப்படிங்கிற பதம் இருக்கான். துளிவார்கள் குழலாருக்கு என் இல்லாட்டா தன்னையே துளிவார்கள் குழலார் அப்படின்னு தன்னையே சொல்லிக்கலாம், ஆனா அவன் தான் துளிவார்கள் குழலான், நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல துளிவார்கண் குழலா இருக்கு என் தூதுரைத்தல் செப்புமீனே அப்படின்னு சொல்ற. இந்த மேகங்களை பத்தி சொல்லும்போது, தெளிவிசிம்பு கடிதோடி தீவளைத்து மின்னுலகம் ஒளிமுகில்காள் அப்படின்னு இருக்கு. இந்த தெளிவிசிம்புனா சுத்தமான ஆகாசத்திலே கடிது ஓடினே வேகமாக ஓடி அப்படின்னு. இந்த மேகங்கள் ஆகாசத்தில் சில சமயம் வேகமா போயிட்டு இருக்கும், பார்த்தா அதுவும் அழகா இருக்கும், மேகத்தினுடைய அழகாக பார்த்துட்டு இருக்கோம். இப்பெல்லாம் ஆகாசத்துல அதிவேகமா மேகங்கள்லாம் சில சமயம் போகும், அது எந்த பக்கம் வடக்க போறதா தெற்க போறதா அதெல்லாம் வச்சு மழை எப்படி பெய்யும்லாம் கணக்கு பண்ணுவா. அப்போ தெளிவிசும்பு சுத்தமான ஆகாசம், மேகம் இருக்கிற இடம் சுத்தமான ஆகாசம், அதுல மேகம் சஞ்சரிக்கக்கூடிய அழகு. தெளிவிசும்பு கடிதோடி அதுக்கு மேல தீவளைத்து, தீவளை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அக்னி அக்னியே ஒரு வளைய மாதிரி ஆக்கினா அந்த தீவளை மாதிரி இருக்கக்கூடிய மின்னிலகும் மின்னல்கள் பிரகாசிக்கக்கூடிய அப்படின்னு, தீவளைத்து அப்படின்னா தீவளை போல இருக்கக்கூடிய, தீனாலேயே ஒரு வளையம்னா எப்படியோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மின்னு அந்த மின்னிலகும், அந்த மேகம் கருத்த மேகம் மொத்தத்தையும் இருட்டாக்கிண்டு ஆகாசத்தையே இருட்டாக்கிண்டு சூரியனை மறத்து கொண்டு கார் மேகமானது ஆகாசத்தை வியாபித்து வேகமாக போகும்போது அந்த மேகத்தை சுற்றி வரக்கூடிய அந்த மின்னல் இருக்கோயோ, அந்த மின்னல் வீசித்தனா அந்த மின்னல்ல நமக்கு அந்த மேகமும் தெரியும், அப்ப எப்படி இருக்கும், ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தீவளைத்து மின்னல் அப்படி மின்னல்கள்லாம் பிரகாசித்து இருக்கக்கூடிய ஒளிமுகில்கள், அப்படிப்பட்ட ஒளி உடைய மிகுல்கள் மேகம், மேகமே அழகு, அதுக்கு மேல மின்னலும் சேர்ந்தால் அதுக்கு இன்னும் எத்தனை ஆகும், நீவார சுகவத் தன்மையெல்லாம் வரும் வேதாந்தத்துல. அந்த மாதிரியாக உபநிஷத்துல வருது இல்லையோ, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மேகங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வித்யத்துகளாலே பரபாகம் பெற்ற வடிவழகை உடைய மேகங்கள், ஏற்கனவே மேகம் அழகு, மின்னல்னால இன்னும் அழகா இருக்கான், பெருமாளுடைய திருமணியை சொல்லச்சுதான் வேதம் அதை சொல்றது.
பெருமாள் திருமேனியே மேகம் மாதிரி அழகு, கூட பிராட்டியோட திருமேனி கலந்திருக்கான், பிராட்டியுடைய திருமேனி மின்னல் போல அழகா இருக்கான். அப்போ மேகமும் மின்னலும் சேர்ந்தால் எத்தனை அழகா இருக்கும், அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனி சேவை சாதிக்கிறது. தெளிவிசம்பு கடிதோடி தீவளைத்து மின்னிலகும் ஒளிமிகில் காள். இந்த மேகம் வேகமா போறதுன்னு ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையோ, அதுல கூட உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா தூது செல்றவர்கள்லாம் வேகமா போகணும், கடிது ஓடி வேகமாக போறவாளா இருந்தாதான் தூது செல்றவாளா அதுதான் அனுப்புவா. இப்படின்னா சீக்கிரம் போங்க அப்படின்னு, ஸ்லோவா போறவாள தூதுக்கு அனுப்ப முடியாது. ஜனகர் ஜனகருடைய ராஜ்யத்திலிருந்து தசரதுக்கு தூத் அனுப்பிச்ச, ஏன்னா துனுர்பங்கம் ஆயிடுத்து விவாகத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்னா அந்த தூதர்கள் அதிவேகமா போய் சொன்னார்கள் வரும். அவரை பரதனை கூட்டு கொண்டு வர தூதர்கள் அனுப்பித்தார்கள், அவர்கள் அதிவேகமாக போனார்கள். இப்படிதான் ஒரு ராமாயணத்துல தூதர்கள்னா வேகமா போனோம். எல்லாத்துக்கும் மேல குறிப்பாக தெளிவிசும்பு கடிதோடி அப்படின்னா ஆஞ்சநேயர் ஞாபகம் தான் வரும். ஏன்னா திருவடியானவர் அந்த ஆகாசத்திலே தூது போறாரு. ஆகாசத்துல அவர சாரணா சரித்தே பத்தி அப்படின்னு சுந்தரகண்டத்துல சாரணர்கள்லாம் போகக்கூடிய அந்த ஆகாசத்துல போறாரு. அதாவது சமுத்திரத்தை தாண்டி போச்சார், இப்ப நடந்து கிடந்தெல்லாம் போலியே. அப்போ ஆகாசத்துல அவர் போறார், போகும்போது அதிவேகமா போறாராம். அப்ப அவரே சொல்றார், நான் ரொம்ப வேகமா போவேன். எந்த அளவு வேகமா போவேன்னா, ஆஞ்சநேயர் என்ன அளவுனா அவர் வாயுடைய புத்திரன் இல்லையா, அதனால வாயு எந்த வேகத்திலயோ அந்த வேகத்துல போவேன். அப்படின்னா வாயு வேகம் எல்லாம் போறாது, அதை காட்டிலும் வேகமா போவேன். அப்போ வாயு வேகத்தை காட்டில் வேகம்னா மனோவேகம்னு ஒண்ணு இருக்கு, மனசு வேகமா போகும் இல்லையோ அந்த மாதிரி போவாருனா மனோவேகங்கள்லாம் போறாது, அதை காட்டிலும் வேகமா போவேன் அப்படிங்கிற. அப்ப எல்லாத்த காட்டிலும் வேகமா எது போகும் அப்படின்னு பார்த்தா, யதா ராகவ நிர்முக்தா சரஹா சசன விக்ரமஹா கச்சே தத்வத்கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். பெருமாள் ராகவனுடைய வில்லிருந்து வெளிப்பட்ட சரம் அஸ்திரம், அது எத்தனை வேகமா போகுமோ அத்தனை வேகமா போவேன் அப்படிங்கிற, அதுதான் அஸ்திர வேகம் அப்படிங்கிறது. அத்தனை வேகமா, அத்தனை வேகத்துல நான் போவேன்னு சொன்னவர் அதே மாதிரி வேகத்துல அவர் இங்கிருந்து கிளம்பி நேர லங்கைக்கு போய் சேர்ந்தார், அதே வேகத்துல திரும்பி வந்தார். அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை பாக்குறோம் இல்லையோ, தூது போறவாளுக்கா வேகமா போகணும் முதல்ல, அது ஆளுக்கு அது முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன், சட்டுன்னு போய் சேர்க்கணும். அந்த குவாலிபிகேஷன்ல திருவடிக்கு மிஞ்சர்வர் யாரும் கிடையாது, அப்படி இருந்தார். அதனால அதை ஞாபகம் ஒருத்தர், அந்த திருவடி போல நீங்களும் இருக்கங்களே மேகங்களே, நீங்களும் வேகமாக போகிறீர்களே அப்படின்னு அந்த மேகங்களை பார்த்து சொல்லுகிறார். சிறிய திருவடிக்கு போலே இவற்றின் வேகவத்துவம் ஆகாச சாரித்துவம் தன் காரியத்துக்கு சாதகம் என்று இருக்கிறாள்னு சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்க. அதனால சிறிய திருவடி எப்படி காரியத்தை முடிச்சுன்னு வந்தாரோ அந்த மாதிரி இவரும் இந்த மேகமும் காரியத்தை முடிச்சுன்னு வரும் அப்படிங்க. அப்படினால இந்த வேக இந்த 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 விசேஷங்களை எல்லாம் சொல்லுகிறாராம். தெளிவிசும்பு கடிதோடி தீவளைத்து மின்னுலகும் ஒளிமுகில்கால் திருமூழி களத்துறையும் உன்சுடர்க்கு தெளிவிசும்பு திருநாடா தீவினையேன் மனத்துறையும் துளிவார்கள் குழலார்க்கு என் தூதுரைத்தல் செப்புமினே. என்னுடைய தூது அவனுக்கு நீங்கள் போய் தெளிவிசும்பு திருநாடா திருவினையன் மனத்துறையும் அப்படின்னு அப்படி இப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு என்னுடைய தூதுரைத்தல் செப்புவினை, என்னுடைய தூது வார்த்தையை போய் அவரிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாசலம், தூதுரைத்தல் செப்பு மின்கள் தூமொழிவாய் வண்டினங்கள் போதிரைத்து மதுநுகரும் பொழில் மூலி களத்துறையும் மாதரைத்தம் ஆர்வகத்தே வைத்தார்க்கு என் வாய் மாற்றம் தூதுரைத்தல் செப்புதிரேன் சுடர்வளையும் கலையுமே. அடுத்து வண்டினங்களை மறுபடியும் தூத் அனுப்புறார். இப்போ மேகங்களை அனுப்பினவர் இந்த பாசுரத்திலே தூமொழிவாய் வண்டினங்கள் அப்படின்னு வண்டு இனங்கள் வண்டு கூட்டங்கள் அவற்றை அனுப்புகிறார். ஏன் திடீர்னு மாறிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த மேகங்களுக்கும் அந்த வண்டு கூட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரியல, ரெண்டும் கருப்பா இருக்கு, ரெண்டும் சஞ்சரிச்சின் இருக்கு, ரெண்டும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ரெண்டும் எம்பெருமானுடைய ஒளியோட கூட இருக்கு, வண்டுகள் கூட பல 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 பிரகாசமா இருக்கும் கருப்பா இருந்தாலும். அந்த மாதிரி பார்த்தா அந்த வண்டுகளுக்கும் அந்த மேகங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதபடினால எல்லாத்தையும் ஒன்னா நினைத்து வண்டையே மேகமா நினைத்து இல்ல மேகத்தையே வண்டா நினைத்து ஏதோ ஒண்ணு பிரமித்து இந்த மாதிரி சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டானா
மேகங்களை தூது அனுப்பித்தும் மேகங்கள் போகல, அதனால அடுத்து மறுபடியும் மண்டலங்களை தூது அனுப்புகிறார் அப்படின்னு மேல மேல அடுத்த தூதுக்கு இப்படிதான் நம்ம சங்கத்தி சொல்லணும். அப்போ திருமூடி களத்திலே இருக்கக்கூடிய திருமூடி களத்துக்கு போகக்கூடிய வண்டுகளே அப்படின்னு அர்த்தம். தூமொழிவாய் வண்டி நங்காள், அழகான வார்த்தையை பேசக்கூடிய மதுரமாக பாடக்கூடிய வண்டினங்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எம்பெருமானுக்காக தூது போக வேண்டும். போதிரைத்து மது நுகரும் பொழில் மூலி களத்துறையும் அப்படின்னு நல்ல சமயத்திலே புஷ்பங்கள் எல்லாம் நல்லா மலர்ந்து இருக்கும்போது அந்த சமயத்திலே இறைத்து அப்படின்னா சப்தங்களை எல்லாம் பண்ணி கொண்டு மது நுகரும் தேன்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய வண்டுகள் எல்லாம் தேன்களை எல்லாம் சாப்பிடும் அப்படி இருக்கக்கூடிய திருமூடி களத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் மாதரை தம் ஆர்வகத்தே வைத்தார். எம்பெருமானை பற்றி சொல்லும்போது பிராட்டியை தன் திருமார்பிலே வைத்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு நீங்கள் என் வாய்மாற்றம் தூதுரைத்தல் செப்புதிரே, நான் சொல்ற வார்த்தையை நீங்க போய் அவனுக்காக தூதுவாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதானால் என்ன சொல்ல வேணும் அப்படின்னா இங்கே என்ன சொல்லணுங்கிறதா நீங்க சொல்ற என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா சுடர்வளையும் கலையுமே தூதுரைத்தல் செப்புமீன்கள், என்னுடைய சுடர்வளையையும் என்னுடைய கலையையும் நீங்கள் தூது வார்த்தையாக சொல்ல வேணும் என்பதாக சொல்லுகிறார். அதாவது இவளுடைய வலை இவளுடைய அழகு, இந்த நாயகியினுடைய வலை இந்த அழகு, இது ரெண்டையுமே எம்பெருமான் அபகரித்து கொண்டானாம். அதனால என்னுடைய வளையங்களையும் என்னுடைய பட்டுடையான அழகையும் இழந்தேன் இன்று எப்படியான வார்த்தை அப்படின்னு, என்னுடைய வலையையும் என்னுடைய கலையும் அழகையும் நான் இழந்தேன். கலை அப்படின்னா வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம் உண்டு, இங்க வஸ்திரத்தினாலே வரக்கூடிய அழகு, அந்த அழகையும் நான் இழந்தேன் அப்படின்னு. ஏன்னா உன்னாலே நீதான் அபகரித்தாய் அப்படின்னு, என்னுடைய சுடர்வலையும் கலையுமே தூதுரைத்தல் செப்புமீன்கள், என்னுடைய சுடர்வலையும் கலையுமே நீங்கள் தூது வார்த்தையாக சொல்ல வேணும். அங்க போய் தூது வார்த்தையாக நீங்கள் சொல்லுவதானால் தூதுரைத்தல் செப்புதிரேல், என்ன சொல்ல வேணும் அப்படின்னா என்னுடைய சுடர்வலையும் கலையுமே தூதுரைத்தல் செப்புமீன்கள். அதாவது இந்த பாசத்தினுடைய ஆரம்பத்துல தூதுரைத்தல் செப்புமீன்கள் இருக்கு, கடைசி வரையத்தில் தூதுரைத்தல் செப்புதிரேல் இருக்கு. நம்ம எப்படி அர்த்தம் சொல்லணும்னா, வண்டுகளே எனக்காக நீங்கள் போய் தூதுரைத்தல் செப்புதிரேல், தூதுரைத்தல் என்னுடைய தூது வார்த்தையை சொல்வதானால் சுடர்வலையும் கலையுமே தூதுரைத்தல் செப்புமீன்கள், சுடர்வலையும் கலையும் பற்றியுமே தூது வார்த்தையாக சொல்லுவாங்கள். அதாவது என்னுடைய சுடர் வலையும் பிரகாசிக்கக்கூடிய என்னுடைய வலையும் பல பல பலன் பிரகாசிக்கக்கூடிய மின்னக்கூடிய என்னுடைய வலையும் என்னுடைய பட்டுடைய அழகையும் ஆடை அழகையும் நான் இழந்தேன், உன்னாலே நான் இழந்தேன், நீதானே அபகரித்து கொண்டாய் அப்படின்னு அதை போய் சொல்லுங்கள். அதாவது எம்பெருமானையோட சேர்ந்து இருந்தவள் எம்பெருமானை பிரிந்த மாத்திரத்தினாலேயே இவளுடைய அழகு குறைந்து விட்டது, வஸ்திரத்தினுடைய அழகு குறைந்து விட்டது, திருமேனி தளர்ந்து விட்டது, அதனால வலையெல்லாம் கழன்று விட்டது அப்படின்னு நிலை வரும். அவனை விட்டு பிரிந்ததால் தானே இத்தனையும் வந்திருக்கு, அதனால இதையெல்லாம் அவன் அபகரித்து போனான் அப்படின்னு சொல்றது வழக்கம். இது காவியங்கள்ல இப்படி வழக்கம், என் வலையை அவன் அபகரித்தான்னா என்ன அர்த்தம் கேட்டா, என் வலையெல்லாம் கீழே விழுந்து விட்டு அந்த அளவு நான் தளர்ந்து போயிட்டேன், மெலிந்து போயிட்டேன், அதுக்கு காரணம் அவனுடைய பிரிவு அப்படின்னு அர்த்தம். என் கலையை நான் இழந்தேன்னா என்னுடைய உடை அழகையை நான் இழந்தேன் அப்படின்னா அவனை விட்டு பிரிந்து இருக்கிறபடினாலே எனக்கான பிரகாசங்கள் எதுவுமே இல்லாமல் போயிட்டு அதனால அதை அபகரித்தான் அவன் அப்படின்னு அபகரித்தான்னா இந்த அர்த்தத்துல சொல்றேன், சாக்ஷாத் சுவாமி சொல்லிருக்கேன். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள், தூதருக்குள் சொல்லுவீர்கள். தூமொழிவாய் வண்டினங்காள், தூய மொழி உடைய வாய் உடைய வண்டினங்காள், சுத்தமான மதுரமான தூமொழி, அதை வாய் வாய்னா இந்த இடத்துல வாயின்னு அர்த்தம் இல்லை, வாய்க்கப்பெற்ற அப்படின்னு அர்த்தம் சொல்ற, சுத்தமான வார்த்தைகளை சொல்லும்படி வாய்க்கப்பெற்ற வண்டினங்காள் அப்படின்னு, அப்படிப்பட்ட வாக்கு மாதுரியம் உடைய வண்டினங்காள், அவன் வருவோமல்லோம் என்று இருந்தாலும் உங்கள் வாங் மாதுரியத்தாலே அவனுக்கு வரும்படி ஆகவே வர வேண்டும்படி ஆம் என்று கருத்து. எம்பெருமான் இங்க வர்றத ஐடியா எதுவுமே இல்லாட்டா கூட நீங்கள் போய் சொல்லும்போது உங்கள் வாய் வார்த்தையை கேட்டு உங்கள் வாக்கு மாதுரியத்தினாலே
அவனுக்கு வரணும் தோணணும் இங்க அப்படி மதுர்மாக பேசக்கூடிய வார்த்தையை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் தூமொழி வாய்த்திருக்கிற பண்டிதங்கள் மறுபடியும் இதுல என்ன விசேஷம் கேட்டா தூதர்களா போகிறவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேகமா போகணுங்கிறது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி நல்ல வார்த்தையை அழகா பேசணும் அங்க போய் கண்ணாப்னான்னு பேசினா கடைசியில இவனையே கொண்டுடுவாங்க தூதனையே கொண்டுடுவான் இல்ல காரியம் கெட்டு போயிடும் ஆனா ரொம்ப அழகா பேசணும் அப்படி பேசினாதான் அந்த தூதுரைத்திருக்கிறதுக்கு அப்படி ஒரு சாத்துரியம் வேணும் அது திருவடிக்கு இருந்தது அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல பல இடங்கள்ல பாக்குறோம் அவர் ஆச்சரியமாக பேசக்கூடியவர் சொல்லின் செல்வர் அப்படின்னு இருக்கக்கூடியவர் வாக்விதாம் வரம் அப்படின்னு இருக்கு வாக்விதாம் வரம் இல்ல சொல்லின் செல்வர் அப்படின்னு இருக்கக்கூடியவர் அப்ப அந்த முதல் முதல்ல அவர் யாருக்கு தூத்து வந்தார்னா சுக்ரீவனுடைய தூதனாக பெருமாள் ராமன் கிட்ட வர்றார் முதல்ல அதை பார்த்துட்டு தான் பெருமாள் வந்து இவரை சீதா பிராட்டி கிட்ட அனுப்புறார் சுக்ரீவனுடைய தூதனாக கிஷ்கிந்தையில முன்னாடி பெருமாள் ராமன் வரத்துக்கு முன்னாடியே சுக்ரீவனுடைய தூதனாக சுக்ரீவன் அனுப்பிச்சு இங்க வர்றார் அப்போ ஆஞ்சநேயர் பேசுற சில வார்த்தைகள்லாம் கேட்டு பெருமாள் ராமனே ரொம்ப பிரமிச்சுக்கிறார் எப்படி அழகா பேசுறார் இவன் எத்தனையோ நிறைய படிச்சிருக்காம்பா அப்போ நான் ருக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேததாரிணஹ நான் சாமவேத விதுஷஹ சக்கியமேவம் பிரபாஷிதும் ருக்வேதம் அத்தியனம் பண்ணாதான் இப்படி பேச முடியும் எதிர்வேதம் அத்தியனம் பண்ணாதான் இப்படி பேச முடியும் சாமவேதம் அத்தியனம் பண்ணாதான் இப்படி பேச முடியுங்கிறார் எல்லா வேதமும் அத்தியனம் பண்ணவும் இவ்வளவு அழகா பேச முடியும் ஏன்னா ருக்வேத அத்தியனம் பண்ணவன் தான் தெளிவா பேசுவான் தெளிவானா என்ன கேட்டான் வார்த்தைகள்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கும் ருக்வேதத்துல ருக்வேதம் சொல்றது கஷ்டம் வார்த்தைகள் தெளிவா சொல்லணும் அதுல மந்திரங்கள் மொத்தமும் நான் எஜுர்வேத எஜுர்வேதம் படிச்சா முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் சொல்லலாம் ஏன்னா எஜுர்வேதத்துல எப்படின்னு கேட்டான் முன்னுக்கு பின் வந்ததே திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும் கடைசியில ஒன்னாம் காண்டம் பாராயணம் பண்றேன்னு ஆரம்பிச்சு சில பேர் ஏழாம் காண்டத்துக்கு போயிடுவான் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டா நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் பின்னாடி என்ன சொன்னோம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே சொல்லணும் இப்ப நாம அஞ்சாம் கண்டம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சாம் கண்டத்துல அஞ்சாம் அம்சம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சிந்தையோடு கூட அப்படியே சொல்லணும் இதே மாதிரி முன்னாடி வந்திருக்கு இரண்டாம் கண்டத்துல வந்திருக்கு இந்த மாதிரி ஏழாம் கண்டத்துல வந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுன்னாதான் எஜுர்வேதம் பாராயணம் பண்ண முடியும் இல்லாட்டா மாத்தி மாத்தி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிடும் ஆக முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் பேசுறோம்னா முன்ன என்ன சொன்னோம் பின்னாடி என்ன சொன்னோம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் தெரியணும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காஞ்சின்னு இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுன்னு அழகா பேசுறாரு அப்ப எஜுர்வேதம் அத்தியனம் பண்ணாதான் இப்படி பேச முடியும் இல்லாட்டா பேச முடியாது ரிக்வேதம் அத்தியனம் பண்ணாதான் இப்படி ஸ்பஷ்டமான வார்த்தைகளை கொஞ்சம் கூட தட்டுக்கிடாமல் சொல்ல முடியும் நான் சாமவேத விதுஷா சாமவேதம் அத்தியனம் பண்ணாதான் மதுரமா பாட முடியும் பேச்சுங்கிறது பேச்சா இல்லாமல் பாட்டா இருக்கும் பேசுறாரா பாடுறாரான்னு தெரியாது அவ்வளவு மதுரமா சொல்றாரு ஏன்னா சாமவேதமே கான ரூபம் சாமவேதம் அத்தியனம் பண்ணிட்டு அவர்கள் எஜுர்வேத மாதிரி காரகாரம் சொல்ல முடியாதே அவெல்லாம் அழகா பாட்டாக மதுரமான வாக்குனாலே பாடினாதான் நல்லா இருக்கும் ஆஞ்சநேயர் பார்த்தா அவர் சாமவேதம் அத்தியனம் பண்ணிருக்கான்னு நல்லா தெரியும் அது மாத்திரம் இல்லாமல் நிறைய வியாக்கரணங்கள்லாம் படிச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கூட தப்பே இல்லை முன்னுக்கு பின் முரணே இல்லை மனசுல என்ன நினைக்கிறாரோ அது வாக்குல பேசுறாருன்னு இதெல்லாம் பெருமாள் ராமன் சொல்ற ஆஞ்சநேயருடைய வார்த்தையிலே இவர் முதல்ல ஈடுபட்டார் பெருமாள் ராமனை அப்ப அதுக்கப்புறம் சீதாதேவி கிட்ட போய் பேசும்போது இப்படி எல்லாம் பல இடத்துல பார்ப்போம் அதனால அழகா பேசணும் தூமொழிவாய் வண்டினங்கள் அப்படிப்பட்ட தூமொழி சுத்தமான மொழி மதுரமான மொழி அதை வாய்த்திருக்கிற வண்டினங்களே போதிரைத்து மதுநுகரும் பொழில் மூலி களத்துறையும் திருமொழி களத்தை சொல்லும்போது போது அப்படின்னா அந்த சாயங்கால போதிலே இறைத்து சப்தமிட்டு கொண்டு வண்டுகள் எல்லாம் மது நுகரும் நீங்கள் மதுவலை எல்லாம் சாப்பிடுவீர்களே தேன் எல்லாம் சாப்பிடுவீர்களே அப்படிப்பட்ட பொழில்கள் உத்தியானங்கள் இருக்கக்கூடிய திருமொழி களத்துறையும் எம்பெருமான் எப்படிப்பட்டவனா மாதரை தம் மார்வகத்தே வைத்தார்க்கு பிராட்டியை தன் திருமார்பிலே வைத்த எம்பெருமானுக்கு என் வாய்மாற்றம் தூதுரைத்தல் செப்புதிரேல் என்னுடைய வாய் வார்த்தை இருக்கு இல்லையோ இதையே தூது வார்த்தையாக வாய் மாற்றம்னா நான் சொல்றது அப்படியே போய் சொல்லணும் வாய் சொல்லணும் அர்த்தம் அணுகாரம் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த வார்த்தையை அப்படியே போய் இந்த தூதர்கள் என்ன பண்ணணும் கேட்ட சொன்னது அப்படியே போய் சொல்லணும் அதுவும் ராமாயணத்துல வரும் சீதா பிராட்டி என்ன சொன்னாரோ அதை ஒரு அக்ஷரம் கூட மாத்தாமல் அப்படியே நான் இங்க வந்து சொல்றாரு ஆஞ்சநேயர் திருவடி பெருமாள் கிட்ட ஏன்னா சீதா பிராட்டி சொன்னதுல உள்ளுக்குள்ள ஆயத்தெட்டு அர்த்தம் இருக்கும் அது நமக்கு தெரியாது ஏற்கனவே கணவன் மனைவிக்கு அவர்கள் உள்ளுக்குள்ள சொல்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் அவர்களுக்கு தான் தெரியும் இவர்களும் திவ்ய தம்பதிகள் அதுவும் பிரிந்து இருக்கிறார்கள்
இப்படிப்பட்ட தம்பதிகள். அதனால இவர்கள் சொல்ற வார்த்தைக்கு நாம அர்த்தம் சொல்றதோ இல்ல வேற வார்த்தையோ போட்டால் அப்ப அந்த பாவம் வராது. அதனால திருவடி என்ன பண்றான்னு கேட்டா, சீதா பிராட்டி என்ன சொன்னாரோ அதை அப்படியே போய் ராமன் கிட்ட சொல்ற. கொஞ்சம் கூட மாத்தல ராமாயண சுந்தரகாண்டத்துல கடைசியில பார்த்தா தெரியும் இந்த விஷயம். அந்த மாதிரியாக என் வாய்மாற்றம் அப்படின்னா என் வார்த்தையை நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே போய் சொல்லுங்கோ, அனுகாரம் அப்படிங்கிற என்னுடைய உக்தியினுடைய அனுகரண ரூபமான என்னன்னு கேட்டா, நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா, சுடர்வளையும் கலையுமே தூதுரைத்தல் செப்பு மீன்கள், சுடர்வளையும் கலையும் இழந்தாள் அப்படின்னு அதை மாத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இதே தூதுரைத்தலாக செங்கல் செப்பு மீன்கள், தூதுரைத்தல் செப்பு மீன்கள் தூமொழிவாய் வண்டினங்கள், போதுரைத்து மதுநுகரும் பொழில் மூழி களத்துறையும், மாதரைத்தம் மார்வகத்தே வைத்தார்க்கு என் வாய் மாற்றம், தூதுரைத்தல் செப்புதிரேல் சுடர் வளையும் கலையுமே. பிரபாசத்தில் முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு, மாதரைத்தம் மார்வகத்தே வைத்தார்க்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை இங்க பிள்ளான் இதுதான் முக்கியமான விஷயம்னு எடுத்திருக்கார். அதான் பிள்ளான் சாதிக்கிறார், நீங்கள் போய் சொல்லுங்கள் அவள் சுடர் வளையும் கலையும் இழந்தான்னு சொல்லுங்கள். அது சொல்லும்போது எம்பெருமான் தனியா இருக்கும்போது சொல்லாதீர்கள், பிராட்டி சன்னதியிலே இருக்கும்போது சொல்லுங்கள், அப்போதுதான் அவன் காது கொடுத்து கேட்பான். ஏன்னா சிறுநோதி ஸ்ராவயதி, வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து இந்திய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருணையனுக நின்னுடன் சேர்ந்து நிற்கணும் திருவே அப்படின்னு ஸ்ரீஹி திருன்னு சொல்லும்படியாக எம்பெருமானை கேட்க பண்ணுபவர் பிராட்டியானபடினாலே அந்த பிராட்டி சன்னதியிலே நீங்கள் போய் சொல்லுங்கள், அப்போதுதான் என் காரியம் நடக்கும் என்பதாக அர்த்தம். பிள்ளான் சொல்ற, தூமொழிவாய் வண்டினங்கள் என்னுடைய சுடர்வளையும் கலையும் இழந்தேன் என்று சொல்ல வேணும், சொல்லுமிடத்தில் அவன் உங்கள் வார்த்தையை அனாதரியாமே பிராட்டி சன்னதியிலே வைத்து சொல்ல வேணும் என்கிறாள். நீங்க நீங்க ஏதாவது சொன்னா அவன் பாட்டுக்கு காதல போட்டுக்காம போயிட போறான், பிராட்டி சன்னதியிலே போய் சொல்லுங்கள் அப்ப கட்டாயம் கேட்பான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். புருஷகாரமாக அவர் இருக்கிறபடினாலே கட்டாயம் கேட்பான், பிராட்டி சன்னிதியான திசையிலே அவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு தாற்பயம். இந்த ஒரு விஷயத்தையும் சுவாமி தேசிகனும் வந்து தாற்பயத்தாவளியில் இந்த விஷயம் தான் எடுத்திருக்க, பிராட்டி சன்னிதியினாலே போய் சொல்லுங்கள் கட்டாயம் பலன் கிடைக்கும் என்பதா. சுடர்வலையும் கலையும் கொண்டு அறிவினையே தோல் துறந்தான், படர்புகழான் திருமூழி களத்துறையும் பங்கையக்கண், சுடர்பவளவாயனை கண்டு ஒரு நாள் ஒரு தூய்மாற்றம் ஓர் தூய்மாற்றம், படர் பொழில்வாய் குறுகினங்காள் எனக்கு ஒன்று பணியீரே. குறுகினங்காள் திருமூழிக்களத்திலே ஆச்சரியமான தோட்டங்களிலே படர்ந்து இருக்கக்கூடிய தோட்டங்களிலே ஆகாசத்திலே இருக்கக்கூடிய குறுகி பட்சிகளே, நீங்கள் எனக்காக ஒன்று சொல்ல வேணும், எனக்கு ஒன்று பணியீரே, எனக்காக போய் நீங்கள் எம்பெருமானிடம் ஒன்று சொல்ல வேணும். எம்பெருமானே, சுடர் வளையும் கலையும் கொண்டு அறிவினையேன் தோல் துகழ்ந்த படவான், என்னுடைய சுடர் வளையும் என்னுடைய கலையும் அதாவது சேலை அழகியும் கொண்டு அபகரித்து கொண்டான் எம்பெருமான். முதல்ல என்னோடு சேர்ந்திருந்து பின்பு இவற்றை அபகரித்து கொண்டு என்னை விட்டு பிரிந்து என்னுடைய தோளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய படர் புகழான், அதனாலே ஒரு கீர்த்தி. பெண் இப்படியாக நாயே தோளை விட்டு பிரிந்து வந்தான், அவளை கைவிட்டு வந்தான் அப்படின்னு ஒரு கீர்த்தி இருக்கொள்ளி, அந்த கீர்த்தியை உடைய எம்பெருமான் திருமூழிக்களத்திலே இருக்கக்கூடியவன். பங்கையக்கண் சுடர் பவள வாயன், தாமரைக்கண்ணுடையவன், சுடர் பவளமான திருவாயை உடையவன் அந்த எம்பெருமானை கண்டு ஒரு நாள் ஒரு தூய் மாற்றம், அந்த ஒரு நாள் பல நாள் வேண்டாம், ஏதோ ஒரு நாள் ஒரு சுத்தமான இந்த வார்த்தையை நீங்கள் போய் பணியீர், நீங்கள் போய் சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த பட்சிகள்கிட்ட பிரார்த்திக்கிறார். இப்போ ஒரு தூய் மாற்றம் எனக்கு ஒன்று பறியீரே, எனக்காக நீங்கள் ஒரு அழகான வார்த்தை சுத்தமான வார்த்தையை அவனிடம் போய் சொல்ல வேண்டும், நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக. எனக்குன்னா எனக்காகனு அர்த்தம் வச்சுக்கணும், அதாவது விரக வியதை சரீரினியாய் இருக்குமா போலே இருக்கிற எனக்காகனு அர்த்தம் சாதிக்கிறார். விரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளியோ, விரக துக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளியோ, அந்த துக்கதே ஒரு சரீரம் வந்தா விரக துக்கம்ங்கிறதே
ஒரு மனுஷ ரூபத்துல வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற எனக்காக நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு. படர் பொழில்வாய் குறுகி நங்காள், நீங்க என்ன சொல்லணும் கேட்டா பிள்ளை அழகா சொல்ற, உன் அழகாலே அவளை வசீகரித்து அவளோடே கலந்து பெண்ணை அவளை துறந்து அதுவே புகழாக கொண்டிருக்கிற இருப்பு உனக்கு போருமோ என்று சொல்லிகோள் என்கிறாள். அழகான தாற்பயத்தை சொல்ற பாசுரத்துல பார்த்தா அப்படியே தூவி இறைச்ச மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளான் சாய்க்கிற பாருங்க. எம்பெருமான்ட்ட நீங்க போய் என்ன சொல்லணும் கேட்டா, எம்பெருமானே நீ பங்கைய கண்ணன், நீர் சுடர் பவள வாயன், அப்படி பங்கைய கண்ணனாக சுடர் பவள வாயனாக இருந்து கொண்டு உன்னுடைய அழகாலே அவளை வசீகரித்து அதுக்கப்புறம் அவளோடு கலந்து அதுக்கப்புறம் அருவினையன் தோல் துறந்து அப்படின்னு அவளை துறந்து அப்புறம் படர் புகழான அதே புகழாக, இதுவே ஒரு பெரிய புகழ் அப்படின்னு. எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவளை துறந்து விட்டு வந்தவன் அப்படின்னு இதையே பெருமையாக கொண்டிருக்கிறானே, இது நியாயமா? இந்த இருப்பு உனக்கு போருமா, இந்த இருப்பு உனக்கு போருமோ என்று சொல்லி உனக்கு நியாயமா, இது சரியாகுமா, இது உனக்கு பொருந்ததாக ஆகுமா, அப்படின்னு உமக்கு பொருத்தமாக ஆகுமா அப்படின்னு போய் கேளுங்கள் என்பதாக சொல்லுகிற. சுடர் வளையும் கலையும் முதல்ல இதை பார்க்கலாம். படர் சுடர் வளையும் கலையும் கொண்டு அருவினையேன் தோல் துறந்த படர் புகழான் திருமூழி களத்துறையும் பங்கைய கண் சுடர்பவளவாயனை கண்டு ஒரு நாள் ஒரு தூய்மாற்றம் படர் பொருள்வாய் குறுகினங்கால். படர் பொழில்வாய் குறுகினங்கால், படர்னா படர்ந்திருக்கிற விஸ்தாரமாக இருக்கக்கூடிய பொழில் உத்தியானங்கள். பொழில்வாய்னா அந்த உத்தியான பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குறுகு பட்சிகளே, நாரை பட்சிகளுடைய ஒரு ஒரு சமூகத்துக்கும் குறுகுன் பெயர். நீங்க என்ன பண்ணும், சுடர் வளையும் கலையும் கொண்டு பிரகாசிக்கக்கூடிய என்னுடைய வலையும் பற்றுடைய அழகையும் அபகரித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த வலையெல்லாம் அபகரித்து கொண்டுனா அவனை பிரிந்து நான் இத்தனை கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அபகரித்து கொண்டு அருவினையே தோல் துறந்த, நான் மகாபாபி, ஏன்னா அவன் அத்தனை ஆசையோட வந்து என்னோடு கலந்து இருந்தாலும் அவன் விட்டு போகும்படியான மகாபாபத்தை பண்ணினவள், பிரேமத்தோட வந்து சம்சலேஷித்தவன் விட்டு போகும்படியான மகாபாபத்தை உடையவள் அப்படின்னு சொல்ற. அதனால அருவினையங்கிறதுக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தாற்பயம் சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல அவன் என்னை விட்டு போயிட்டான், தோல் துறந்தானா, நான் ஏதோ மகாபாபி, அதனால அருவினையேன் தோல் துறந்த படர் புகழான், என்னுடைய தோலை விட்டு துறந்து போனானே அவன். என்ன பெருமாளே தோல் கண்டார் தோலே கண்டான், அவன் ஒரு திருத்தோல் அழகன். அப்படி ஒரு பெருமாள் ஈடுபடக்கூடிய திருத்தோல் அப்படின்னா பிராட்டியினுடைய திருத்தோல். பிராட்டியினுடைய திருத்தோல்ல அப்படியே பெருமாள் தன் தலையை சாத்தி கொண்டிருப்பான், பிராட்டியானவள் தன்னுடைய தலையை எம்பெருமானுடைய திருத்தோல்ல சாய்த்திருப்பார். அப்படின்னு தானே பல இடங்கள்ல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லோஷி தோஷ்ணா அப்படின்னு சொல்ற மாதிரியாக, வைதேகி ஜானகி தேவியினுடைய காது பூ இருக்கு இல்லையா, அந்த பூனுடைய வாசனை பெருமாள் ராமனுடைய திருத்தோல்ல எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும், ஏன்னா அவள் தலை சாத்து கொண்டிருக்கிறார் இங்கே அப்படின்னு வரும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் பிராட்டியினுடைய ஒரு திருத்தோலை அணைதல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது என் திருத்தோளிலே ஈடுபட்டு என்னோடு இருந்தவன் கடைசியில என்னை துறந்தான்ங்கிறது இருக்கட்டும், என் தோலை எப்படி துறந்தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த தோல் தானே அவனுக்கு மிகவும் ரசகரமான விஷயமாக இருந்தது, இந்த தோளில் தானே சாய்ந்திருந்தான், இந்த தோலைத்தானே அணைத்திருந்தான், அப்போ இந்த தோலை விட்டு துறக்க அவனுக்கு எப்படி மனசு வந்தது என்பதாக அர்த்தத்தில். பறவினையேன் தோல் துறந்த படர் புகழான், இதையே படர் புகழாக பரவி நிற்கிற புகழாக இதையே வைத்துக் கொண்டிருக்கான். என்னை கைவிட்டதே தனக்கு லோக வியாப்தமான கீர்த்தியாக உடையவன் அப்படின்னு, என்னை கைவிட்டு அதே கீர்த்தியை வச்சுட்டு இருக்கான். அவன் திருமூழி களத்துறையும் பங்கையக்கன் சுடற்பவளவாயன், இந்த பங்கையக்கன் சுடற்பவளவாயன்கிறதுக்குதான் பிள்ளான் அர்த்தம் சொல்லும்போது, தன் அழகாலே என்னை வசீகரித்து கொண்டு என்னோட கலந்து பின்னை கைவிட்டவன் அர்த்தம் சாதிக்கிறான். இன்னொரு தாற்பயம் என்ன கேட்டானா, எப்படிப்பட்டவன் பங்கையக்கன் சுடற்பவளவாயன், அவனை கண்டு அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டு அப்படின்னா அந்த அந்த குறுகினங்கால் தானே, அந்த குறுகினங்காலை பார்த்து சொல்லுகிறார், இதையெல்லாம் காட்டி எம்பெருமான் என்னை வசீகரித்தான், திருப்பி வேற்றையெல்லாம் சேவிக்க முடியுமா, நான் ஏக்கத்தில் இருக்கேன், ஆனால் நீங்கள் தூதாக போகிற உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் அந்த எம்பெருமானுடைய தாமரை கண்ணையும்
அந்த சுடப்பவள வாயும் சேவிக்கக்கூடிய பாகியம் உங்களுக்கு கிடைக்கிறது. நான் ஆசைப்படுகிற திருக்கண்ணழகையும் திவ்ய அதர சோபையையும் காண்கையாகிற புருஷார்த்தம் எனக்கு முன்னே உங்களுக்கு வாய்க்கிறது அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார் சாக்ஷாத் சுவாமி. நான் தான் அதை ஆசைப்பட்டு இருக்கேன், ஆனா நீங்க எனக்கு முன்னாடி போய் அந்த எம்பெருமாண்டிய திரு அந்த திருக்கண்ணழகையும் திருப்பவள வாயின் அழகையும் நீங்கள் நேர கண்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு. திருமூலி களத்துறையும் பங்கைய கண் சுடர்பவளவாயனை கண்டு அப்படின்னு. எப்படியானால் திருவடி சொல்றாரு இல்லையா, திருவடி பிராட்டி கிட்ட சொல்லும் போது பிராட்டி கேட்கிறார் ராமன் எப்படி இருக்க அப்படின்னா, ராம கமலபத்ராட்சக சர்வசத்துவ மனோகரஹ ரூப தாட்சிண்ய சம்பன்னஹ பிரசூதோ ஜனகாத்மதே அப்படிங்கிறார். ராமன் எப்படி இருக்கார்னு பிராட்டி கேட்டதுக்கு திருவடி பதில் சொல்றார், ராமஹா கமலபத்ராட்சக அப்படின்னு பெருமாள் ஸ்ரீராமனுக்கே இருக்கக்கூடிய அடையாளம் தாமரைப்பூ போன்ற திருக்கண்ணை உடையவன். அதற்கு மேல சொல்ற சர்வசத்துவ மனோகரஹ, யார் பார்த்தாலும் எந்த மிருகம் பார்த்தாலும் சரி பட்சி பார்த்தாலும் சரி அந்த ராமன் கிட்ட ஈடுபடுமா, நம் மனசை கொடுத்துருமா. மனுஷர்கள் மாத்திரம் இல்ல அசுரர்கள் ஆனானப்பட்ட சூர்பனகையை மோகிச்சிருக்கானா, சூர்பனகை என்ன சாதாரணமானவள், கல்யாணங்கள்லாம் ஒன்றும் பண்ணிக்கவே வேண்டான்னு இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எதுவுமே கிடையாது சூர்பனகைக்கு. அவ ஏதோ மாம்சம் சாப்பிடணும் அப்படின்னு அந்த ஆசையில ஏதோ மனுஷால் கிடைச்சானா அவளை பக்ஷணம் பண்ணணுங்கிற எண்ணத்துல வந்தவள். ஆனா ராமனை பார்த்து அந்த பக்ஷணம் பண்ணணுங்கிற எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சானா அப்படி இப்ப எப்படி அழகா இருக்கணும் ராமன் பார்க்கணும். அதான் சூர்பனகைக்கு கூட, ஏன் எங்களுக்கெல்லாம் கூட வானரங்களுக்கு கூட அழகா தெரியுற ராம கமல பத்ராட்சக சர்வசத்துவ மனோகரா, சத்துவம்னா ஜந்துன்னு அர்த்தம், எல்லா ஜந்துக்கும் மனோகரன், எல்லா ஜந்துக்களுடைய மனசையும் அபகரிப்பவன், ரூப தாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே அப்படின்னு சீதா பிராட்டியை கூட்டு ஜனகாத்மஜே இப்படி பெருமாள் தாக்கார் அப்படின்னு சொல்றார். அப்ப பிராட்டி சொல்றார், தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம். தன்யாகாங்கிறார், என்ன பாக்கியம் பண்ணவர்கள் அவனை பார்க்கிறார்கள், தன தன்யா பசியந்தி மேநாதம் என்னுடைய நாதனை தன்யாக பசியந்தி பாக்கியம் பண்ணவர்கள் பார்க்கிறான், நான் பார்க்க முடியல. உண்மையில அவன் எனக்கு நாதன், என்னுடைய நாதன், எனக்கே எனக்கு நாதனாக இருக்கக்கூடியவன், எனக்கே உரியவனாக இருக்கக்கூடியவன், ஆனால் நான் அவனை பார்க்க முடியாமல் தவிச்சின் இருக்கேன். தன்யா பசியந்தி, என்ன பாக்கியம் பண்ணார்கள் அந்த கிஷ்கிந்தையிலே இருக்கிறவர்கள், இன்னும் மற்றவர்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே. எப்படின்னா தம் பத்மதல பத்ராட்சம், அதே சொல்றார், பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யா பசியந்தி மே நாதம் கிருதஜம் பிரியவாதினம் அப்படிங்கிற மாதிரியாக பிராட்டி அருளிச்சுதான் வரும். மறுபடியும் அதே விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இங்க அவர் சாதிக்கிறார். இங்க என்ன கேட்டனா, திருமூழி களத்துறையும் பங்கைய கண் சுடர்பவளவாயனை கண்டு, நான் பார்க்க முடியலப்பா, அந்த பங்கைய கண்ணையும் சுடர்பவள வாயையும் நீ போய் அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டு, பட்சிகளை நீங்கள் போய் கண்டு, ஒரு நாள் ஒரு தூய் மாற்றம் படற்பொழில் வாழ் குறுகிறங்கள் என கொண்டு. நீங்கள் என்ன சொல்லணும் கேட்டா, ஒரு நாள் நித்தியம் வேண்டாம், பல நாள் வேண்டாம், ஏதோ ஒரு நாள் தூய்மா அற்றம், தூய்னா சுத்தமான அர்த்தம், எந்த அளவு சுத்தம்னா, இனிமே ஒரே வார்த்தை சொல்லணும் அதுக்கு மேல ரெண்டாவது வார்த்தை வேண்டாம், அந்த அளவு சுத்தமா சொல்லணும், இனி ஒன்றும் சொல்ல வேண்டாதபடி சாரதமமாக பணியீர் அப்படின்னா, சாரமான வார்த்தையை போய் எம்பெருமான்கிட்ட நீங்க போய் சொல்லணும், இனிமேல் மறுபடியும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுத்தம். அதுவும் தூது செல்பவர்களுக்கு இந்த தூய் மாற்றம் அப்படிங்கிறது வேணும், ஏன்னா சாரமான விஷயத்தை ஸ்பஷ்டமா சொல்லணும். அங்க போய் ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், திருவடி என்ன சொன்னார், பிராட்டி கிட்ட போய் என்ன சொன்னார்னா, இமம் முகூர்த்தம் துக்கானா வந்தோம்னா, பிராட்டி இந்த முகூர்த்தத்தோட உங்க துக்கம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீர் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா தான் இருக்கும், இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் தவிர வேற இருக்காது, இத்தனை நாள் கஷ்டப்பட்டது போறோம் அப்படின்னு விட்டார். அப்போ எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அப்ப ஏன் ராமன் வரல அப்படின்னா, நான் போய் சொன்ன அடுத்த க்ஷணம் வந்துடுவார், அவருக்கு இருக்கிற இடம் தெரியல, நீர் எங்க இருக்கிறீங்கிறது தெரியல, இதை போய் சொன்னால் அடுத்த க்ஷணம் உடனே அவர் இங்கிருந்து கிளம்பி வந்துடுவார் அப்படி எல்லாம் இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்லி பிராட்டியினுடைய துக்கத்தை அப்பொழுதே போக்கினார்.
பெருமாள் வந்த அப்புறம்தான் துக்கம் போறதுங்கிறது இல்ல. ஆஞ்சநேயர் முன்னாடியே பெருமாளை நேர பார்த்தால், பெருமாளை நேர அடைந்தால் எந்த சுகமோ அந்த சுகத்தை ஆஞ்சநேயர் தன் வாக்குனாலே கொடுத்துட்டார். அப்ப விராட்டி சொல்றார், இதே மாதிரி எம்பெருமான்கிட்ட போய் சொல்லு, வாச்சா தர்மம் வா போய், வாக்குனாலே தர்மத்தை செய், இதே மாதிரி வாக்கு கைங்கரியத்தை நீ செய், என்னுடைய நிலைமையை அவனிடம் போய் சொல் அப்படின்னா சொல்றார். அந்த மாதிரி இப்போ நீங்க வாக்குனாலே ஏதாவது வேற ஒண்ணு 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 பண்ணிக்கிறே, ஒண்ணு போய் சொல்லணும் அவ்வளவுதானே, வேற என்ன பண்ணணும்? தூது செய்வாளுக்கு தூது போறவாளுக்கு பெரிய காரியம் ஒண்ணும் கிடையாது, இங்க இருக்கிறத அங்க போய் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தானே. ஆனால் அதுவே இவ்வளவு பெரிய காரியம், அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்ய வேணும். அப்போ படர்புடில்வாய் குறுகினங்கள் எனக்கு ஒன்று பணியீரே, எனக்காக நீங்கள் ஒன்று பணியீர். இந்த ஒரு விஷயத்தை ஒன்று ஒன்றாக இனி ஒன்றும் சொல்ல வேண்டாதபடி சாரதமமாக அப்படின்னு ஒன்றுங்கிறதுக்கு அர்த்தம் தூயினா சுத்தமாக அப்படின்னு அர்த்தம் பணியீர் அப்படின்னு. பணியீர் என்று பகவத் விஷய கடகங்களாகையாலே அவற்றை குரு கரித்து சொன்னபடி ரொம்ப ஆமா பணியீர்னு கௌரவமா சொல்றேன், ஏன்னா ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கொள்ளும், அதனால நுண் கால்கள் என் தலைமையிலேன்னு சொன்ன மாதிரியாக அந்த மாதிரியாக பணியீர் அப்படின்னு. இப்போ இந்த பாசத்தினுடைய தாற்பயம் பிள்ளை அந்த தாற்பயம் நாம் பார்த்தோம் முன்னாடியே, இந்த இருப்பு உமக்கு போருமோ நீர் அவளை சேர்ந்து பிறகு அவளை கைவிட்டு அவள் தோளை தொடர்ந்து வந்து அதனாலேயே புகழ் பெற்று இருக்கிறே, இது உமக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு போய் கேளுங்கள் அப்படின்னு பாசத்தினுடைய தாற்பயம். ரம்யத்வாத் ஸ்ரீ துளசியா ஸ்ரீதஜனசிதத்வேன பத்மாட்சதாயாஹ ஸ்வாமித்வாத் சத்பரஞ்சோதிரிதி கதனத ஸ்ரீதரத்வாதி கீர்த்யா புஷ்பஸ்யாமத்வபூம்னா ரதசரணமுக ஸ்வாயுதத்வாத் த்விதந்தைஹ சௌரேர்த்திமான்சதாரிஹ கடகமுக விஸ்ரம் சுவிஸ்ரம் பனீயத்துவமாஹ. இனி பாசத்தில் பார்த்தோம்னா ஸ்வாமித்வாத் அப்படின்னு, இன்னைக்கு சுவாமித்வாத்தனா சுவாமியாக இருக்கிறவன், இது திருமேனி அடிகளுக்கு அப்படின்னு தானே ஆரம்பிச்சது இந்த பாசம், நாலாவது பாசம். தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காண்பித்து அதனாலே சுவாமியாக ஆனவன் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா, வடிவழகாலே சர்வஸ்வாமித்வம் தோற்றும்படி இருக்கக்கூடியவன் எம்பெருவான் அப்படின்னு. அதனால சுவாமித்வாது பத்மாட்சதாக அப்படி ஆச்சரியமான திருமேனியினாலே எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அப்புறம் சத்பரஞ்சோதிரித்தி கதனதாக பிரகாசிக்கக்கூடியவன், திருமூழி களத்துறையும் உன் சுடர்க்கு அப்படின்னு ஐந்தாவது பாசுரத்துல வந்தது. திருமூழிக்கு அர்த்தம் சொல்லச்ச, திருமூழி களத்திலே வர்த்திக்கையாலே பரமபதத்தில் காட்டிலும் மிக்க தேஜஸை உடையவன் என்று சொல்லப்படுகைன்னு அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இங்கே சுவாமி தேசியம் சாதிக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ திருமூழி களத்துறையும் உன் சுடர்க்கு அப்படின்னு, ஒளிமைகளால் திருமூழி களத்துறையும் உன் சுடர்க்கு தெளிவிசும்பு திருநாடா தீவிரையன் மனத்துறன். இந்த பாசுரத்திலே சீவைகுண்டத்தை பத்தி பிரஸ்தாவம் இருக்கு, சீவைகுண்டத்துக்கு சமமாக இவருடைய மனசை நினைச்சுட்டு இருக்கான் எம்பெருமான். அந்த மாதிரி திருமூழி களத்துல சீவைகுண்டத்தை காட்டிலும் அதிகமாக திருமூழி களத்தை நினைச்சிருந்து அங்க பிரகாசிச்சு கொண்டு இருக்கானாம் அப்படின்னு எல்லாத்தையும் இங்க தெரியும்படியாக ஒன் சுடர் அப்படின்னு ஒரு பதத்தை இங்க சாதிக்கிறார். அதை வைத்திருந்துதான் சத் பரஞ்சோதிரிதி கதனதா. அப்புறம் ஸ்ரீதரத்வாதி கீர்த்தியா, அடுத்த விஷயம் ஸ்ரீதரத்வ ஸ்ரீதர பிராட்டியை தரிப்பவன், மாதரைத்தம் ஆர்வகத்தே வைத்தார்க்கு, பிராட்டி சந்நிதியிலே போய் சொல்ல வேணும்னு சொன்னா இல்லையா, பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே வைத்துக் கொண்டிருக்கு அப்படின்னாலே உங்கள் வார்த்தையை அவன் கேட்பான்னு சொன்னார் இல்லையா, அப்படி ஸ்ரீதரத்வம் ஒண்ணு. அப்புறம் அதி கீர்த்தியா, அளவில்லாத கீர்த்தியை உடையவன் அப்படிங்கிறத அந்த பாசுரத்துல படர் புகழான் அப்படின்னு வந்தது. இங்க சுடர்வளையும் கலையும் கொண்டு அருவினையன் தோல் துறந்த படர் புகழான் அப்படின்னு, அதிகமான கீர்த்தியை உடையவன் அப்படின்னு. அதுக்கு உள் அர்த்தம் காக்கு அர்த்தம், உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் நம்ம பார்த்தோம், என்னுடைய தோளை துறந்து அதுவே புகழாக கொண்டிருக்கிற இருப்பு உமக்கு சேருமா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு அர்த்தமும் வச்சுக்கிறான், படர் புகழான்னா ஆச்சரியமான புகழை உடையவன், ஏன்னா பெருமாளுடைய நல்லதையே சொல்றதுன்னு வச்சிருந்தான்னா அதி கீர்த்தியை உடையவன், நிரவதிகமான கீர்த்தியை உடையவன் அப்படிங்கிற அர்த்தமும் வச்சுக்கலாம். அதனால அப்படிப்பட்ட நிரவதிக கீர்த்தியை உடையவன் உன்னுடைய கீர்த்தியை இழக்கலாமா அப்படிங்கிற அர்த்தம் அங்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரி அப்படிங்கிற மாதிரி, உன்னை பிரிந்து ஒருத்தி கஷ்டப்படுகிறான்னு சொன்னா அது உன் கீர்த்திக்கு குறைந்து குறைவாக வந்து விடாதா, அப்படிப்பட்ட புகழை நீ இழக்க வேண்டுமா அப்படின்னு அந்த அர்த்தத்துல அந்த தாற்பயத்துல இது வச்சுக்கணும். அதுல தான் இப்ப அதி கீர்த்தியா அப்படின்னு வந்திருக்கு.
இப்படிப்பட்ட குணங்கள்னாலே எம்பெருமான் ஆச்சாரிய முகத்தினாலே விஸ்வசனியாக ஆகிறான் அப்படிங்கறத இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.